ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிடெக். உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் அவுட்கோயிங் கால்ஸ் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு கண்டெக்ட் நம்பரை வந்து கொடுத்து கால் பண்ணுறீங்க, அந்த அவுட்கோயிங் கால் வந்து போக மாட்டேங்குது. ஸோ இப்படி ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து அவுட்கோயிங் கால்ஸ் வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து நம்ம எப்படி நம்ம மொபைலில் சால்வ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இத்தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற அப்படி பார்த்து பெல் லைக்னையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க. நீ கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஒரு கண்டெக்ட் நம்பரை கொடுத்து வந்து கால் வந்து பண்ணுறீங்க, அவுட்கோயிங் கால் வந்து போக மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து நெட்ஒர்க் இருக்குதா அப்படின்றத ஒரு செக் பண்ணி கொள்ளுங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் நெட்ஒர்க் இல்லாத இடத்துல இருந்து கால் பண்ணும்போதும் சம்டைம்ஸ் வந்து அவுட்கோயிங் கால்ஸ் வந்து போகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி நெட்ஒர்க் இருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணி கொள்ளுங்கள். அப்படியுமே நெட்ஒர்க் வந்து இருக்குது ஆனாலுமே கால் போக மாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் ஒருக்க வந்து உங்கள் மொபைலில் வந்து ஏரோப்ளைன் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஏரோப்ளைன் மோடை வந்து ஆன் பண்ணிவிட்டு திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து நெட்ஒர்க் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு திரும்ப ரீகனெக்ட் ஆகிறனால கூட வந்து இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்கள். கொடுத்து இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா ஃபோன் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எந்த சிம்மில், அதாவது எந்த மொபைல் வந்து டுவல் சிம், ஸோ நான் எந்த சிம்மில் வந்து இந்த இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறனோ அந்த சிம்மை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு மோர் அப்படின்றத வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா கோல் பேரிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ எந்த மொபைலில் வந்து லோட் ஆகுது, ஓப்பன் பண்ண அப்புறமா இந்த ஆப்ஷன் வந்து ஏதாவது எனேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஆப்ஷனில் ஏதாவது எனேபிள் இருக்குமா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் அவுட்கோயிங் கால்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ஒன்றில் இருக்குமா இருந்துச்சுன்னா டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். அப்பையும் ஒர்க் ஆகாட்டி உங்கள் மொபைலை வந்து ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைல்லையுமே ஏதாவது ஒரு இஷ்யூனால் வந்து இப்படி அவுட்கோயிங் கால்ஸ் வந்து போகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது, ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதனால் உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை நான் ட்ரை பண்ணுறதன் மூலமாக, இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் அவுட்கோயிங் கால்ஸ் வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுபோல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.